ஐயோ, இப்படி தொலைக்காட்சி ஒன்றுக்கு தலைவரை பற்றி தெரிக்க விட்ட நடிகர் ஜீவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. நடிகர் ஜீவா அவர்கள் நல்ல ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து நிறைய படங்களில் ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து நடித்த படம் குறிப்பாக சொல்லணும்னா ராம், ரொம்பவும் ஃபேமஸாக பேசப்பட்டது. அந்த படத்தை தலைவர் பார்த்துருக்காரு அப்படின்ற தகவலை பகிர்ந்திருக்காரு. தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி கொடுக்கல. அப்போ அவங்க நிருபர் கேட்குறாங்க, இது போல் வந்து நீங்கள் வாழ்க்கையில் எந்த நடிகர் கூடியாவது கான்வர்சேஷன், அதாவது உரையாடல் பேசியிருக்கீங்களா, எதை பற்றியாவது அதை பற்றி சொல்லுங்கள் எந்தெந்த நடிகர் அப்படின்னு கேட்கல. அவர் ஒரு சில நடிகர் பேர்கள்லாம் சொல்கிறாரு. அதில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேரும் சொல்ல போல எல்லா பேரையும் சொல்லறதோட நிறுத்திக்கிட்டாரு. ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அந்த மீட்டிங்கை பற்றி அவர் சொல்கிறார். யாராவது சரி, எந்தெந்த நடிகர் என்ன சொல்லத்தில் என்ன இருக்குது, அவருக்கு வந்து மோகன்லால், அஜித் சார், அப்புறம் விஜய் சார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன் நம்ம. ஆனால் அவ்வளோதான். ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய பேசுனதை மட்டும்தான் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கல்யாண விழாவில் கலந்துக்கிட்டாங்களாம். அப்போ எல்லா நடிகரும் நடிகைகளும் வந்திருக்காங்க. அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய படம், அதாவது ராம் படம் வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த என்னை அப்ரிஷியேட் பண்ணார். இந்த படத்தை தலைவர் எப்படி அப்ரிஷியேட் பண்ணார்னு அவரே சொல்கிறாரு, கேளுங்க. ரஜினி சார் ஞாபகம் வச்சு அவர் சொன்னார், ஐ ரியலி லவ் திஸ் ஃபிலிம் ராம், 3 வாட்டி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அது எனக்கு யார் என்ன பேசினாலும் சரிங்க, அது தலைவர் பேசினா தான் கெத்து அப்படின்றத திருப்பவும் ஒரு தடவை நம்ம ஜீவா அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், தலைவர்களுடைய அந்த மனப்பான்மை அதுதான், யாராக இருந்தாலும் எப்பயா இருந்தாலும் மனசில் ஞாபகம் வச்சுப்பார், அதில் நம்ம கரெக்டாக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணதில் தயங்க மாட்டார் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஜீவா அவர்கள் சொன்னதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் பெல் பட்டன் காட்டும், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும், அதில் 1st ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி. பை பை. ஜெய் ஹிந்த்.